அது மட்டும் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஒன்று யோவான் மூன்றாம் அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தை. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். Those who are born of God, they will not commit sin. ஏன் பாவம் செய்ய மாட்டான்னா, அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது. அப்ப நான் ஆராதிக்க போகிறதுக்கு முன்னாடி, காணிக்க கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி, ஊழியம் செய்ய போறதுக்கு முன்னாடி, முதலாவது எனக்குள்ள தேவன் போட்ட வித்து வந்திருக்குதா அதை பார்க்கணும். 1 பேதுரு 1 அத்தியாயம் 23 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த வாசியங்கள் 23 வசனம், 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்ற நிலைத்திருக்கிறது ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவினால வித்தினாலே ஜெனிப்பிக்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையானதாக இருக்கணும்னா, அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கணும்னா, முதலாவது வித்து வரணும். அப்படிதானே? ஏன்னா ஒரு செடி கனி கொடுக்கறத தீர்மானிக்கிறது விதை தான். அப்படிதானே? ஒரு நிலத்தில் குறிப்பிட்ட விதமான விதை விழுந்தால்தான் அந்த விதை முளைக்கும். அப்போது உதாரணமாக இப்போ திராட்சை செடிகளெல்லாம் வளர்கின்ற ஒரு நிலத்தில் போய் நாம் வந்து ஒரு பாகற்காய் செடியை நடுறோம்னு வச்சிங்களா, பாகற்காய் செடியை நட்டு அதற்கு நிறைய தண்ணீர் ஊற்றுற வெளியே என்ன பண்ணுறோம்னா, கிலோ கணக்கில் சர்க்கரையை கரைச்சி ஊற்றுறோம், நிறைய வெள்ளம் பாக ஊற்றுறோம், இனிக்க இனிக்க அதை வளர்க்குறோம். நல்லா கவனிங்க, கவனிக்கிறீங்களா, இனிக்க இனிக்க வளர்க்குற. ஏன்னா பாகற்காய் என்ன டேஸ்ட் இருக்கும், பிட்டர்னஸ் இல்லை, அது கசப்பு இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணுவோம்னா, தொடக்கத்திலிருந்தே இதற்கு இனிப்பு கொடுத்து வளர்ப்போம். அப்படின்னு என்ன பண்ணுறோம், சர்க்கரை பாகு நிறைய ஊற்றுறோம், அப்புறம் வெள்ளம் ஊற்றுறோம், அப்புறம் ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் வாங்கினா கூட அதை உடச்சி உடச்சு அதே உரமாக போடுறோம். இப்போ வந்து இந்த பாகற்காய் செடி வளர்ந்து வருது, இப்போ கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது, இப்போ கனி வருது, கனியை வெட்டி குழம்பு வைக்க போகிறோம், இப்போ என்ன வரும், நல்லா இருக்க சொல்லுங்க, அது இனிக்குமா கசக்குமா? அநியாயம் இல்லை, இது அநியாயமா இல்லை? இவ்வளவு சக்கரப்பாக ஊற்றியிருக்கிறோம், இவ்வளோ வெள்ளப்பாக ஊற்றியிருக்கிறோம், இவ்வளோ ஜாங்கிரி வாங்கி போடுவோம், ஜிலேபி வாங்கி போட்டுருக்கோம், தேன்குழல் வாங்கி போட்டிருக்கிறோம், அது அதனுடைய இயற்கையிலேயே என்ன பண்ணுது, நல்லா கவனிங்க, விதை தான் தீர்மானிக்கிறது. எத்தனை வருடம் திருச்சபைகளை நாம் இருந்தாலும், எத்தனை தெளிவான போதனைகளை கேட்டாலும், எவ்வளவு ஆழமான விசுவாசத்தோட செய்தியை கேட்டாலும், நமக்குள்ள என்ன விதை இருக்கிறதோ அதுதான் வெளியே வருமே வேண்டி, அந்த விதையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்கும் என்று நாம் கேட்டதன் அடிப்படையில் இருக்காது. நான் அநேகரை நல்ல ஆவிக்குரிய கூடிகளும் பார்த்திருக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை தொடர்ந்து வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். அப்பொழுதெல்லாம் நான் ஒரு காலத்தில் நினைப்பேன், நல்ல போதனைகள் கிடைத்தால் மனிதர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள், போதனை இல்லாத காரணத்தினால தான் நிறைய பேர் நல்ல விதமாக வாழலை, திருச்சபைகளில் போதனைகள் சரியாக இல்லை, அதனால தான் வாழலைன்னு நினைத்த காலங்கள் உண்டு, அது ஒரு காரணம் தான். ஆனால் நான் ஆண்டுடைய வார்த்தைகளை சரியாக போதிக்க ஆரம்பித்து அதை அநேகர் கேட்க வைத்த பொழுது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்ம போதனை கேட்குறவங்கெல்லாம் எல்லோரும் எப்படி மாறிடுவாங்க, ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாறிடுவாங்க, அப்போ நம்ம ஒரு பெரிய சேனையை உருவாக்கலாம். அங்கேயும் டிசப்பாயின்மெண்ட் தான் வந்தது. வருடக்கணக்காக நீண்ட காலமாக என்னுடைய புத்தகங்களை படிக்கிறவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். இப்படி சொன்னால் என் புத்தகத்தை வாங்குறத கூட யோசிப்பீங்க. என்னுடைய புத்தகங்களை பாசித்து ரொம்ப பிரமாதமாக சொன்ன அனைவரையும் கவனித்தேன். உண்மைத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய பிரசங்களை தொடர்ந்து கேட்டு பார்க்கிறேன். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வேதனை. உன் அடிப்படை மாறவில்லை. வசனங்களை விரும்புகிறாள், புத்தகங்களை விரும்புகிறாள், பிரசங்களை விரும்புகிறார்கள், ஆனால் வாழ்க்கை விரும்பப்படத்தக்கதாக மாறவில்லை. காரணம் என்ன? என்னதான் சக்கரப்பாக ஊற்றினாலும், என்னதான் நம்ம வந்து இனிக்கேனிக்கு ஊற்றினாலும், விதை எது? பாகற்காய் விதை. இந்த விதையை மாற்றணும், விதை மாற்றம் செய்யப்படணும். அல்லேலூயா. ஆக நீ ஆவிக்குரியவனாக இருந்து ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஒரு சீடு விழணும். அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தண்ணியை அசத்தம் பண்ணி புரிஞ்சிக்கிறது மாதிரி நடக்கணும். அதனுடைய பேர் தான் பான் அகேன் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. நிக்கோதேமு வந்த வேளை அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான், ரொம்பவும் பக்திமானாக தான் இருந்தான், ரொம்பவும் ஜனங்கள் மத்தியில் நல்ல பிரபலம் உடையவனாக இருந்தான். ஹி வாஸ் ஸோ குட், நல்ல ஜென்டல்மேன். அப்படிப்பட்டவன் வந்த வேளை இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் என்ன சொன்னா, யூ ஹாவ் டு பி பான் அகேன். நீ பானகன் ஆகலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, அங்கே போக முடியாது. அப்போ நீ யாராக இருந்தாலும் விதை மாறணும், ஆவிக்குறி விதை உனக்குள்ளே விழணும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆவிக்குறி விதை உங்களுக்குள்ளே விழுந்த அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கிறதா?
இல்லைங்க, எங்க அப்பா வழி அம்மா வழி எங்க குடும்ப வழி அப்படியே நாங்க கிறிஸ்தவனா இருக்கிறோம். இல்லைங்க, எவ்வளவு நீண்ட கால கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு திருச்சபை போய் வந்தாலும் இந்த அனுபவம் நடந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த விதை எப்பொழுது விழும்? நிறைய பேர் மனம் திரும்புறாங்க ஆனா மறுபடியும் பிறக்கல. நல்லா கவனிங்க. They say they have repented, but they were not born again. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், மனம் திரும்புவதென்பது இட்ஸ் யுவர் டிசிஷன், யுவர் ஓன் ஆக்ட். மனம் திரும்புறது நீ செய்கிற முடிவு, ஆனால் மறுபடியும் பிறக்கிறது என்பது காட்ஸ் ஆக்ட். அது காட் ஹஸ் டு டூ தட். நல்லா கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் மனம் திரும்புறேன்னு சொல்லியாச்சு, ஆனால் அதுக்குரிய அடையாளம் இல்லை, சுபாவ மாற்றம் இல்லை, மனமாற்றம் இல்லை, செயல் மாற்றம் இல்லை, ஆனால் மனம் திரும்பினு சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றேன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, முழுக்க ஞானஸ்தானமே பெற்றிருக்கிறேன், அப்புறம் அந்நிய பாஷை பேசுகிறேன், அபிஷேகம் பெற்று எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இல்லை. காரணம் என்ன? நீ மனம் திரும்பினாய் ஆனால் மறுபடியும் பிறக்கல. ஏன்? அருமையானவளே, ஒருவேளை நம்ம சில பிரசங்களை கேட்டு சில சூழ்நிலை விளைவாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முன் வரலாம். கஷ்டம், நெருக்கடி, வியாதி, பிரச்சனை, இது போன்ற காரணங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வரலாம். ஆனால் இதனால் யாருக்கும் மறுபடியும் பிறத்தல் நடக்காது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருகிறவர்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்காக ஏற்றுக்கொண்டால் போதாது, நெருக்கடிகள் நீங்குவதற்காக ஏற்றுக்கொண்டால் போதாது, வியாதிகள் நீங்குவதற்காக ஏற்றுக்கொண்டால் போதாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க எதற்காக ஏற்றுக்கொள்ளணுமோ அதற்காக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் இல்லையா? காணாமல் போனவைகளை தேடும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டாரோ அதனுடைய அடிப்படையில் அவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன், இந்த பாவ ஜீவியாக நான் வாழ விரும்பவில்லை. I want to live a holy life. I want to become the child of God. அப்படி ஜெபம் பண்ணினா தான், அதுதான் நம்முடைய விருப்பமாக இருந்தால் மறுபடியும் பிறத்தல் நடக்கும். ஏன்னா பாவத்தை விட்டுவிட விரும்புகிற மனிதனுக்கு தான் மறுபடியும் பிறத்தல் நடக்கும். பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை தரிசனமாக வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தான் மறுபடியும் பிறத்தல் நடக்கும். கவனிச்சிங்களா? அதனால தான் பிரதர் அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாரே, மனம் திரும்பினேன் சொன்னாரே, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? இல்லை, அவர் மனம் திரும்பினதெல்லாம் உண்மைதான், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் எதற்காக ஏற்றுக்கொள்ளணுமோ அதற்காக ஏற்றுக்கொள்ளலை. அவர் என்ன நினைச்சார்? இயேசுனார் ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள் நீங்கும், இயேசுனார் ஏற்றுக்கொண்ட பிரச்சனைகள் நீங்கும், இயேசுனார் ஏற்றுக்கொண்ட வியாபாரம் சலிக்கும், இயேசுனார் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்காக ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது எதற்காக ஏற்றுக்கொள்ளணும் அதற்காக தான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த சீடு விழும், அப்போதான் அந்த ஆவிக்குரிய விதை விழும். இதை வந்து நம்ம ரொம்பவும் ஆழமாக சிந்திக்கணும். எப்போ நமக்கு இந்த சீடு விழுந்தது? இந்த சீடு விழுந்தா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு நல்ல செடியை முளைப்பிக்கத்தக்கதான ஒரு சீடு எங்கே விழுந்தாலும் அங்கே ஒரு செடி அது முளைத்து வருகிற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற செடியை போல அது மாறுமா? நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, திராட்சை செடிகளுக்கு நடுவில் ஒரு பார்க்கை செடி நட்டு வச்சா அது பார்க்கதான் கொடுக்கும். அதுபோல் ஒரு நல்ல செடியை நீங்கள் மோசமான செடிகள் மத்தியில் நட்டு வச்சாலும் அந்த விளைவுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே ஒன்றி அந்த கிட்ட செடிகளை போன்ற கனிகள் அது கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா விதை தான் நிர்ணயிக்கிறது இல்லையா, த சீட் இட்ஸ் அப் டிசைட்ஸ், அதுதான் தீர்மானிக்கிறது. ஆம் அருமையானவளை, இன்றைக்கு நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது கனி கொடுக்க வருவதல்ல, கனி கொடுக்கும்படியாக கர்த்தரிடத்தில் பெற வருவது. வி ஆர் டு ரிசீவ். நல்ல நிலமாக நல்ல நிலத்தை பெறணும், நல்ல விதையை பெறணும், அடுத்தபடியாக என்ன பெறணும், மூன்றாவதாக வி நீட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். எந்த ஒரு மனுஷனும் மனம் திரும்பி விட்டேன் என்று சொன்னதற்காகவோ இல்லை மறுபடியும் பிறந்து விட்ட காரணத்துக்காகவோ அதற்கு மேல் பரிசுத்தமாக வாழ்ந்து விட மாட்டான். மூன்றாவதாக தேர் இஸ் சம் ப்ராசஸ், தேர் இஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன? வி நீட் டு ஹேவ் எ க்ளோசர் ஃபெலோஷிப் வித் காட். அதுதான் பரிசுத்தாவி. நிறைய பேருக்கு இது தெரியல, பரிசுத்தாவி எதற்காக கொடுக்கப்பட்டனா வேற ஒன்றும் இல்லை, ஸோ தட் வி கேன் ஹேவ் க்ளோசர் ஃபெலோஷிப் வித் காட். We can have a deep fellowship with God, or relationship. Deva uravela vaalvadharku dhaan parisuthavi. Hallelujah. Indha parisuthavi namakkulla vanda piragu namakkum devunukkum idaiyila or aikyam vandrum, or kootaiyai vandrum, or thodarbu vandrum. Saridhaane, indha thodarbu dhaan enna vaala vekkudhu. Adarkaga dhaan Yovan or adhyayam mulusa eludhanar. Yovan 15th adhyayam vaasthu paarkkum poludhu naan meiyana thraatchi chedi neengal kodigal appadi solli or chapter eludhanar. அது என்ன பார்க்குறோம்? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களிலும், என் வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ கனி கொடுக்கிற அனுபவம் எதனால் வருதுன்னு சொன்னால், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஜஸ்ட் எஃபர்ட்ஸ், நம்முடைய ஏதோ நம்முடைய சொந்த எண்டவர்ஸ் அல்ல,
நம்ம என்ன செய்யணும்? வி ஹாவ் டு டோட்டலி டிபெண்ட் அப்பான் காட். எவ்ரிடே வி ஹாவ் டு சீக் த ஃபெலோஷிப் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடுகிற பொழுது தேவன் நான் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறவருடைய விளைவு தான் பரிசுத்தமான ஜீவிதம். அல்லேலூயா. இதற்குத்தான் பரிசுத்த ஆவி. எனவேதான் இந்த பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் எவ்வளோ வருஷமாக கேட்குறோம்போது எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் இந்த விதமான நம்பிக்கையில் வைத்து கொண்டு கேட்டால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரது வரை கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் அது உண்மையான பரிசுத்தாவியாக இருக்காது. உண்மையான பரிசுத்தாவி குறித்து பைபிள் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஒட்டுமொத்த உலகம் ஒரு விதமாக பிலீவ் பண்ணால் நீங்கள் அதை உண்மையை பிலீவ் பண்ணலாம். எப்பொழுது ஆண்டவருக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேனோ, எப்பொழுது இந்த உலகத்திலே எல்லோரும் வாழ்கிறது போல் ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேனோ, அப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடைபெறுகிறது? வாசியுங்கள் தீத்து 3:5 வாசியுங்கள். பரிசுத்தாவினுடைய புதி தாக்குதனால 7 வாசியுங்கள். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை கொஞ்சமாவா அதிகமாவா? சம் அபண்டன்ட்லி. எப்ப நடக்குது? இயேசு கிறிஸ்து மூலமா, த்ரோ ஜீசஸ், when we accept Jesus, அந்த process நடக்கிற வேளையில இன்னொன்னு நடக்குது. என்ன நடக்குது? The Holy Spirit is poured upon us abundantly. பைபிள் வசனம் சொல்லுதா சொல்லலையா? இதைத்தான் அப்போஸ்தலர் 2:38 வசனம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நான் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசனம் பெற்றுக்கொள்கிற பொழுது we will be given the gift of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த பரிசுத்தாவி என்பது எப்படி பெற்றுக்கொள்ளும்? பை ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன், எனவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுடனாக இருக்கிறேன். இதற்கு வரம்பற்ற ஊழியக்காரர் உங்களுக்கு தேவைப்படலை. இதற்கு பெங்களூர்லேருந்தோ, சென்னையில் இருந்தோ, ஹைதராபாத்தில் இருந்தோ, கொல்லத்தில் இருந்தோ, கோழிக்கோட்டில் இருந்தோ யாரும் வர தேவையில்லை. ஒரு சிலருக்கு தான் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் கொடுக்கறதான ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அப்படி சொல்றதுல உண்மை இல்லை. பரிசுத்தாவே எந்த ஊழியக்காரன் வழியாகவும் பெற தேவையில்லை. பைபிள் சொல்லுது, we can have the Holy Spirit through Jesus. எப்படி ஒரு ஊழியக்காரன் இயேசுநாதரை நமக்கு தர முடியாதோ, அதுபோல ஒரு ஊழியக்காரன் நமக்கு பரிசுத்தாவையும் தர முடியாது. He can just help us. அவன் நம்ம எப்படி பரிசுத்தாவியை பெறுவது என்பதற்கு வழிகாட்ட முடியுமே ஒழிய தானே ஒரு வழியாக முடியும். இந்த ஆள் வந்து ஜெபம் பண்ண உடனே பரிசுத்தாவியாவது எப்படி இறங்கும்? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறார். எபேசியர் 1:13-14 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவர்களுக்குள் முத்திரப்படப்பட்டீர்கள். பாருங்கள், இப்போ எப்போ நடக்குது இதெல்லாம்? When we believe Jesus, when we accept Jesus. அதை நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், பிலீவ் பண்ணணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வாக்களிக்கப்பட்டதான பரிசுத்தாவையும் பெற்றிருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு we must start working. அந்த விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிக்கணும். அந்த விசுவாசத்தோட ஆண்டவருடைய உறவை தேடணும். அந்த விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல பேசணும். அப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் நம்ம இடத்துல ஒர்க் ஆகும். அல்லேலூயா. இதற்காக நீங்க 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த டேரி அந்த மீட்டிங்கும் போக தேவை, காத்திருப்பு கூட்டத்துக்குள்ள போக தேவை கிடையாது. அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் ஊழிக்கார வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அல்லேலூயா. அது கொஞ்சமாக அல்ல, தீத்து 3:7 சொல்லுகிறது பரிபூரணமாக. சில சொல்ல பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலம்பா. டீ கொடுத்தாங்க, ஆனா பாலும் இல்லை, டீ தூளும் இல்லை, வெறும் இனிப்பு மட்டும் இருக்கு. பாலும் இல்லை, பால் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, டீ தூளும் இல்லாம எப்படிங்க ஒரு டீ உருவாகும்? அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவி பெற்றால் அபிஷேகம் இல்லாம இருக்கா? ஏன்னா அபிஷேகத்தையும் பரிசுத்தாவி நீங்க பிரிக்கவே முடியாது. அபிஷேகத்தையும் பரிசுத்தாவையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. இல்லைங்க, பரிசுத்தாவை பெற்றால் வல்லமை பரல. என்னிடத்துல வந்து நான் ஊழியத்துக்கு வந்த தொடக்கத்தில் ஒரு சகோதரர் வந்து சொன்னார், நல்ல ஒரு அன்பான சகோதரர் தான், நீங்கள் நல்லா பிரசங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க, ஆனால் இன்னும் பரிசுத்தோட வல்லமை பெற்றால் நீங்கள் இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க. அப்போ இப்போ பண்ணுறது எப்படி? நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு, அப்போ இப்போ பண்ணுறது நான் என்னுடைய சொந்தத்தில் செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பரிசுத்தோட வல்லமை பெற்றால் இன்னும் அது இல்லை, அப்போ இப்போ பண்ணுறது இல்லைங்க. தேவ ஆவியுடைய வல்லமையை பெற்று தான் ஆரம்பிச்சிருக்கேன், இது போக போக வளரும். அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாம் நடந்து விடாது.
இது போக போக கிராஜுவலா ஹேப்பன். எனவே நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசித்து இந்த வித்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம வித்து பெற்றிருக்கிறோம்? அந்த வித்தை பெற்றா எப்படி இருக்கும்? நம்ம இடத்துல அன்பு வரோங்க, தாழ்மை வரும், பொறுமை வரும், அதில் தான் நம்முடைய மனம் இருக்கும். நமக்கு ஆசை வரும், பரிசுத்தமில் ஆசை வரும், நம்ம இப்படி தான் ஜீவிக்கணுங்கிறதுல ஒரு தரிசனத்தோடு ஜீவிப்போம். ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம மனம் கசந்து அழுவோம். தவறே நடக்கணும்னு சொல்ல வரலண்ணா, தவறு நடந்தால் கண்ணீர் விட்டு அழுவோம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, பார்க்கக்கூடாத பார்த்துட்டேனே, கேட்கக்கூடாத கேட்டேனே, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேனே, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டேனே, செய்யக்கூடாத செஞ்சிட்டேனே, மறு தவறான வழியில் போயிட்டேனே. அதுக்கு நம்ம மனசில் என்ன செய்வோம்? பிட்டர்ஃபுல்லி வியூ ஃபீல் தட். அது ஏன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோங்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. எனவே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ இதுவரை என்ன பார்த்துருக்குறோம்? நல்ல நிலம் பெற்றுக்கொள்ளணும், நல்ல விதை, நல்ல தெய்வ உறவு. இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குதை சொல்லிட்டோன்னா நம்ம பிரசங்க நேரம் முடிஞ்சினோம், சாப்பாட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா. இறுதியாக இவன் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், வி ஹாவ் டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. வார்த்தையினால் தான் மனிதன் வளருகிறான். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இன்றைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு ஆராதனை மட்டுமல்ல, ஒரு ஜெபக்கூட்டம் மட்டுமல்ல, வி ஹாவ் டு ரிசீவ் த வேர்டு. ஏன்னா பேதுருவை பார்த்து, ஒரு சீடலை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்பார், எல்லாரும் போயிட்டாங்களே, வந்தவங்க எல்லாம் அப்போ அற்புதம் அப்படிதான் யோசனை பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீடரை கேட்குறாரு, எல்லாரும் தான் போயிட்டாங்களே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? யோவான் 6:68 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வேர் ஷால் வி கோ, எங்கே போவோம், எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உள்ளது. ஐயோ உம்மை விட்டு போனால் இனி எங்களுக்கு யார் அப்பங்களை வைத்து அப்பதம் செய்வாங்க? உம்மை விட்டு போனால் யார் காற்றை அடக்குவாங்க? உம்மை விட்டு போனால் யார் வியாதியை குணமாக்குவாங்க? அதெல்லாம் சொல்லலை. உம்மை விட்டு போனால் எங்களுக்கு எங்கே போய் வார்த்தை கிடைக்கும்? அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவன் வார்த்தைக்காக பசியோடு அலைவான். அல்லேலூயா. எத்தனை மைல்களானாலும், எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் அவன் வார்த்தைக்காக ஓடுவான். திருச்சபைகளுக்கு இன்றைக்கு நாம் செல்லுகிறோம் என்றால் எதற்காக செல்ல வேண்டும்? வார்த்தை. திருச்சபையிலே வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றால் அது திருச்சபை அல்ல. திருச்சபை தலைவர்கள் ஜனங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய வார்த்தையை கொடுப்பதற்கு திராணி இல்லாமல் இருந்தால் அவர்கள் திருச்சபை தலைவராக இருப்பது தகுதியானவர்கள் அல்ல. வார்த்தை. ஏன்னா வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும் இல்லையா? எவ்வளவுதான் ஆராதித்தாலும் பாருங்க, அது கொஞ்ச நேரம் இமோஷனல் தான். இது நம்மை பரிசுத்தத்தில் வளர்க்காது. நாம் உற்சாகமாக ஆராதிதம், தட்ஸ் நெசசரி. வி ஷுட் வர்ஷிப் காட் வித் ஆல் அவர் ஹார்ட். ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் ஆராதனை பண்ணாலும் அதனாலேயே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டீங்க. நீங்கள் எவ்வளவுதான் ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டீங்க. நீங்கள் வார்த்தையை பெறணும். வார்த்தைனா பிரசங்கம் கேட்கறதுக்கு மட்டும் நான் சொல்லலை. பிரசங்கம் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த வார்த்தை பத்தாதுங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செல்வி மகளை ஒரு கூட்டம் போட்டோம், அவ்வளோதான் செய்ய முடியுது. மாதம் மாதம் போடுங்கன்னு ஒவ்வொரு முறையும் ஃபீட்பேக் பேக்கில் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க எழுதி கொடுத்து போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போடுறதுக்கே 9 யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிரதர் பாஸ்டர் செல்வராஜ் அவங்க தான் இந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்டபத்துக்கு சம்மந்தமாதிரிலாம் அவங்க தான் எங்களுக்கு பேசி வாங்கி இந்த மண்டபத்தில் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப உதவியெல்லாம் செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வருஷத்தில் நடத்துகிறது பெரிய காரியமாக இருக்குது. எங்கே சேருது? ஆக அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற கூட்டத்தில் நாங்கள் ஒரு பிரசங்கத்தை பண்ணி போயிடுவோம். இது உங்களுக்கு வருஷம் முழுசும் வந்து ஹெல்ப் பண்ணவா போகுது? சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு நாள் கேட்டாலும் ஒரு வருஷம் கேட்ட மாதிரி இருக்குன்னு வேலைக்காகாது. நம்முடைய டெய்லி லைஃப்ல நம்ம வார்த்தை கேட்கணும். அல்லேலூயா. டெய்லி லைஃப்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வார்த்தை தரார். ஏதோ கூட நம்ம கல்யாண வீட்டில் மட்டும் போய் சாப்பிட்டு வாழ்நாள் வாழ முடியுமா? நம்ம வீட்டில் அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு எவ்வளவு டேஸ்டாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ரச சாதம், ஒரு தக்காளி சாதம், ஒரு வெங்காய சாதம், ஒரு தயிர் சாதம் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம வயிறு நிரம்பும் இல்லையா? எப்போவாது நடைபெறும் ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு வருஷம் முழுசும் நம்ம வாழ முடியும். அதுபோல் இது போன்ற கூடுகளை வந்து கலந்து கொடுக்குறதுனால வருஷம் முழுதும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வாழ முடியாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான், ஒரு இன்ஸ்டிகேஷன் தான், ஒரு மோட்டிவேஷன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? தூண்டி விடுறோம், அவ்வளோதான். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் தான் என்ன செய்யணும்? தேடணும். வீட்டில் போயிட்டு வார்த்தை தேடணும். ஆண்டவரே, உம்மிடத்துலேருந்து எனக்கு மிக முக்கிய தேவை வார்த்தை. என்ன வார்த்தை தான் வழி நடத்துகிறது, வார்த்தை தான் வாழ வைக்கிறது, வார்த்தை தான் நிமிர்ந்து வைக்க வைக்கிறது, வார்த்தை தான் பாவத்தை ஜெயிக்க வைக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆராதனை கிடைக்கிறது. ஊழியக்காரர்கள் எங்கே போனாலும் ஆராதனை கொடுக்கலாம். இப்போ ஆராதனை ரொம்ப கவர்ச்சியாக்கப்பட்டு விட்டது, அப்படி தானே? பழைய காலத்து மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம கிளப் டான்ஸ் ஆடிக்கொண்டே ஆராதிக்கலாம்.
அந்த காலத்துல தான் நின்ற இடத்துலயே நின்று ஆராதிக்கிறேன். இப்ப அப்படி கிடையாது, இங்க நின்று கூட அங்க ஓடலாம், அங்க இருந்து ஓடலாம். ஏன்னா அந்த ஊழியக்காரரே மேடையில என்ன செய்யறாரு, பெருசா மேடை போட்டுங்கிறது அங்க ஓடுறாரு. நாங்க வேற மாதிரி ப்ரோ, கேவலமா இருக்கு. திருச்சபைகளை சினிமா களமாக்கி போட்டானுங்க கூத்தாடிகள். ஆராதனை என்பது கூத்தாட்ட மையமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நான் இப்பொழுது சொன்ன டாபிக் மாறிடும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப யோசனை பண்ணி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம நுழையிறவில் ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அந்த கூத்தாடிகள் உள்ளதே சமாச்சாரத்தை பேசி பேசி நம்ம ப்ரீஷியஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் சினிமாவில் எல்லாம் பார்த்து 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 அவளுக்கு எப்படி ஆடுறான், அவனுக்கு எப்படி ஆடுறானுங்க, அதை பார்த்து பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி யூடியூப்புக்குள்ளே போய் எப்படி ஸ்டெப்ஸ் கூட எல்லாத்தையும் கற்றுக்கிற வசதி. அதில் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்து என்ன திருச்சபையில் ஆடுறான். அவன் பண்ணுற கூத்தை எல்லாம் போட்டு நான் இந்த ஏரியாவில் பேசி என்னுடைய டைமை நான் வீணாக்குறது நல்லது கிடையாது, அதனால் அதை ட்ராப் பண்ணிடும். சரி, நமக்கு தேவை என்ன? ஒரு கவர்ச்சிகரமான ஆராதனை அல்ல, வெறும் பாடல்கள் இல்லை, வெறும் ஆனந்த சத்தம் அல்ல. இதெல்லாம் கொஞ்ச நேரம் சுக்கு காப்பி குடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளவுதான். நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஃபுட், நம்ம கடை ஹெல்த்தி ஃபுட் வேணும் இல்லையா? அதுக்கு வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் தாவீது ஜெபிக்கணும், அதிகாலையில் உம்முடைய வார்த்தையை கேட்கப்படும், அதிகாலை உடைய கிருபையை கேட்கப்படணும். வார்த்தை வசனம் அதான் வாழ வைக்கும். ஒவ்வொரு நாளும் துவண்டு நிற்கும் பொழுது, தொய்ந்து போய் நிற்கும் பொழுது, சோர்ந்து போய் நிற்கும் பொழுது, திசை அறியாமல் இருக்கும் பொழுது, அடுத்து என்ன செய்ய தெரியாத பொழுது, நம்மை தூக்கி நிறுத்துவது ஒரு வார்த்தை. எலியா சோர்ந்து போய் சூறை செடிகளில் படுத்த பொழுது அவனை தூக்கி நிறுத்தினது என்ன? ஒரு அப்பம். தேவதூதனாலே கொடுக்கப்பட்ட ஒரு அப்பம். அவன் எத்தனை, ஹவு மெனி டேஸ், ஹி வாஸ் ஏபிள் டு வாக் 40 லாங் டேஸ், 40 நாட்கள் நடக்க முடிந்தது அவனால். அவ்விதமாகத்தான் ஆண்டவர் நமக்கு அப்பம் சுட்டு தர மாட்டாரா என்ன செய்கிறாரு? அதுக்காக காலைல எனக்கு டெய்லி எலியாவுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு சப்பாத்தி சுட்டு தாரம் ஆண்டவரே, அதை சாப்பிட்டு நான் 40 நாள் நடக்கட்டும், அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு புரிந்து கொள்ளுதலாக கொடுக்கப்பட்டுறது. இப்பொழுது நமக்கு ஆண்டவர் பேசுகிறார், அல்லேலூயா, பர்சனலாக பேசுகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரசங்கங்கள் வழியாகவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சில் போய் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை, இன்றைக்கு ஐ வாண்ட் டு லிசன் சம்திங் ஃப்ரம் யூ, ஐ நீட் அ வேர்ட் ஃப்ரம் யூ, எனக்கு ஒரு வார்த்தை வேணும். ஏன்னா எனக்கு வாழ தெரியல, உங்களுடைய வார்த்தையினால தான் வாழ முடியும். உண்மை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பாவ உலகத்தோடு உள்ள தொடர்பு எனக்கு போயிடுச்சு, நான் ஐம் சோ வீக், நான் எனக்கு ஒரு வார்த்தை தாரோம், என்னை எழுப்பி நிறுத்த வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு எழுப்பி நிறுத்தினாலே நான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. எனக்கு ஒரு வார்த்தை தாரோம், உடைய வார்த்தையிலாலும் எழுப்பி நிறுத்தும், என்னை சப்போர்ட் பண்ணோம், என்னை சஸ்டெயின் பண்ணோம், என்னை அப்கோல் பண்ணோம் அப்படி நம்ம கேட்கணும். நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கெஞ்சி மன்றாடி கேட்பது வேறு எதுவும் அல்ல, வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரை நன்றாக சாப்பிடுவதற்கு உணவை, நன்றாக உடுப்பதற்கு உடையும், நன்றாக தங்க ஒரு வீடை தந்திருக்கிற சூழ்நிலையும், என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய எம்டினஸ் இருக்கும். என்ன? அவருடைய வார்த்தை வருகிறது வரைக்கும். அது வந்தால் தான் நிரம்பும். எனக்கு யார் எவ்வளோ பெரிய காணிக்கை அனுப்பியிருந்தாலும் அந்த காணிக்கை அனுப்புகிறோன்னே நான் துள்ளி குதிச்சு வீட்டுக்கு போகிறது கிடையாது. நான் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு துள்ளி குதிச்சு போகிறேன், வெளியே போயிட்டு ஆண்டுடைய சமுதிரத்தில் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிற பொழுது தான் என்னுடைய நிலைமை மாறும். அன்றைக்கி நான் வீட்லேயும் ரொம்ப நல்லா நடந்துக்குவேன். மற்ற நாளெல்லாம் மோசமாக நடந்துக்கிட்டேன் நினச்சிட்டு போகிறீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், சில நேரத்தில் கொஞ்சம் மோசமாக நம்ம வெளியே போகிறவங்கள கொஞ்சம் மோசமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அங்கே போய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த அவருடைய ஒரு வார்த்தை பிறகு பொழுது வீட்டுக்கு வருகிற பொழுது ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக மாற முடிகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை மாற்றுகிறது. அதனால் எவ்ரிடே வி ஹாவ் டு ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம இருக்கணும். அப்போ நான்கு விதமான காரியம் ஆண்டோட பெறணும். அவரிடத்திலிருந்து நல்ல நிலமாகி ஒரு இறுதியத்தை பெறணும், நல்ல விதையாகி மறுபடியும் பிறத்த அனுபவத்தை பெறணும், அவருடைய ஐக்கியத்தை பெறணும், அவருடைய வார்த்தை பெறணும். இப்போ நாம் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ நடக்கும். இப்போ நம்ம கொடுக்கறதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், நம்ம காணிக்க கொடுத்தா அங்கீகரிப்பார், நம்ம ஆராதனை பண்ண ஆண்டவர் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது என்னுடைய ஊழியம் அவரால் விரும்பப்படும். இன்னும் ஓடி ஓடி ஊழியம் செய்யும்பார், இன்னும் ஓடி ஓடி ஊழியம் செய்யும்பார். ஏன்னா அவர் கொடுத்ததை பெற்றுக்கொண்ட பிறகு தான் அவருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரிய வருது, எப்படி ஆராதிக்கணும் எனக்கு இப்போதான் தெரிய வருது, எப்படி காணிக்க கொடுக்கணும் இப்போதான் தெரிய வருது, எப்படி நான் அவருக்கு ஊழியம் செய்யணும் இப்போதான் தெரிய வருது. பெற்றுக்கொள்ளாமல் தெரியாது. ஆம் அருமையானவளே, பெற்றுக்கொள்வோம், கொடுப்போம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.